எல்லாம் புகழும் ஏக இறைவனுக்கே அல்ஹம்துலில்லாஹ். கலை விழா சூடும் இன்றைய இந்த நன்னாளில் உங்கள் அனைவருக்கும் என் இனிய வந்தனங்களை காணிக்கையாக்குகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம். நான் இன்று உங்கள் முன்னிலையில் கல்வியால் உலகை ஆள்வோம் எனும் தலைப்பின் கீழ் ஒரு சிற்றுரையை ஆற்றிச் செல்ல முன் வந்துள்ளேன். அறிவியல் வளர்ச்சி கண்டுள்ள 21ஆம் நூற்றாண்டிலே எம் எல்லோருக்குமான ஒரே ஆயுதம் கல்வி என்றால் அது மிக இல்லை. கல்வியானது இன்றைய நவீன உலகின் பற்பல துறைகளிலும் தனது ஆதிக்கத்தினை செலுத்தி வருகின்றது. காலங்கள் செல்ல செல்ல கருவிகள் இயந்திரங்கள் பயன்படுத்திய காலத்திலிருந்து ரோபோக்களை பயன்படுத்தி வருகின்ற இன்றைய இந்நூற்றாண்டு காலகட்டத்திலும் கூட கல்விக்கும் கற்றோருக்குமான மதிப்பு அதிகரித்துக் கொண்டே தான் செல்கின்றது. அதனில் சந்தேகமே இல்லை. பல கோடி செல்வங்களும் சொத்துக்களும் ஒட்டி கிடந்தாலும் அவனில் கல்வி அறிவு என்பது இல்லையாயின் அச்சொத்துக்களுக்கு மதிப்பேதும் கிடையாது. இதனையே கேடில் விழு செல்வம் கல்வி என்றார் திருவள்ளுவர். மன்னனும் மோசரும் கற்றோனும் சீர்தூக்கி மன்னனில் கற்றோர் சிறப்புடையவர் என்றெல்லாம் வாய் பேச்சுக்காக ஒன்றும் கூறிவிடவில்லை. பல விடயங்களை நுணுக்கமாய் கற்று தாம் நினைவோற்றினை செந்தமிழில் பொழிந்த பல கவிஞர்களையும் அக்காலத்து மன்னர்கள் பாராட்டியுள்ளனர், வரவேற்றனர் என்பது மறுக்க முடியாத உண்மை. அறிவு எனும் பெட்டகத்தை திறக்க உதவும் ஓரே சாவி கல்விதான். மனித வாழ்க்கையில் உயர்வான எண்ணங்களும் உன்னதமான குணங்களும் தோன்ற கல்வி வழிவகுக்கும். இக்குடியில் பிறப்பினும் யாவரே ஆயினும் அக்குடியில் கற்றோரை மேல்வருக என்பர். உயர்வு தாழ்வு இன மத வேறுபாடின்றி கல்வி கற்றவனால் வாழ்வில் வெற்றி பெற முடியும். கல்வி அழகே அழகு என்றார் நாளடியார். படிக்காமல் இருப்பதை விட பிறக்காமல் இருப்பதே மேல் என்றார் பேரறிஞர் பிளேட்டோ. இந்த தத்துவங்களை நாம் சற்று சிந்திப்போமேயானால் அவை பல அர்த்தங்களும் பொதித்தவையாய் உள்ளன. இன்னும் அழிவை தடுக்கும் அரணாக திகழும் கல்வியை கற்றுவாழும் சமுதாயத்தினை கொண்ட மனிதர்களை கொண்ட நாடுகள் இன்று பல விடயங்களிலும் செழித்து வலுவாய் காணப்படுகின்றது அல்லவா? ஆம், உண்மைதான். இன்று நாம் கல்வியால் இந்த உலகத்தையே ஆள முடியும். ஒரு நாடு என்றால் அந்நாட்டின் முன்னேற்றத்திலும் அதன் பொருளாதார வளர்ச்சியிலும் கல்வியின் பங்கு அதிக செல்வாக்கு செலுத்தும். இதனையே இந்த உலகத்தையே மாற்றக்கூடிய அளவிற்கு ஒரு ஆயுதம் உண்டு. அந்த ஆயுதத்தின் பெயர் கல்வி என்றார் நெல்சன் மண்டேலா. இன்னும் கல்வியானது மனித சிந்தனைகளை ஊக்குவிக்கும் அதேவேளை அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் விஞ்ஞான ரீதியிலான பரந்துபட்ட சிந்தனைகளை தூண்டி அவைகள் தொடர்பில் மனிதனை ஆய்வில் ஈடுபடுத்தவும் வழிவகுக்கும். இதுவே அபிவிருத்தி எனும் பாதைக்கு ஏணியாய் திகழும். இருளும் அறியாமையை போக்கி அறிவுத்தாகம் தீர்த்து புதுமை உலகிற்கு வழி சேர்க்கும் கல்வியினாலேயே இன்று உலகம் ஆளப்படுகிறது என்றால் அது மிகையாகாது. ஆகவே கல்வி எனும் சக்தியை மாய வித்தையாக்கி நாளைய உலகை நாமும் ஆள்வோம் என கூறி எனக்கு வாய்ப்படுத்தமைக்கு நன்றியும் கூறி விடைபெறுகிறேன். நன்றி. வசலாம். சிறந்த முறையில் அவர் தன்னுடைய பேச்சை வழங்கியிருந்தார். அது மட்டுமல்ல, சமூக விஞ்ஞான போட்டி மத்திய மாகாண மட்டத்தில் இடம்பெற்றது. இந்த போட்டியில் வெற்றியீட்டி அதாவது இரண்டாம் இடத்தை பெற்று அகில இலங்கை சமூக விஞ்ஞான போட்டிக்கு ஓலாயம் ரீதியாக அவர் பங்கு பெற்றிருக்கின்றார். இன்னும் பெருமேறிகள் வரவில்லை. அவரை பாராட்டி இந்த கட்டத்தில் அவருக்கான ஒரு விசேட பரிசனை வழங்கி வைக்க அவார்ட் செரமனி குழு தீர்மானித்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் நெறிப்படுத்திய ஆசிரியர் உபாதிபர் எம் எஸ் என் ரமேஷ் அவர்களை இணைந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளும் அதே நேரம் இந்த விசேட பரிசனை வழங்கி வைப்பதற்காக நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம். இக்ராம் முஸ்லிம் வித்தியாலயத்தினுடைய அதிபர் இப்பொழுது
வழங்கிவிட்டார் என்று